அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்போ தீவிர திமுக ஆதரவாளர்களுக்கே வந்திருக்க ஒரு சந்தேகம் என்னன்னா, திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஏதாவது ரகசிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதா? மேட்ச் ஃபிக்ஸிங்கில் ஓடி நிற்குதா இந்த மேட்ச்சு? இதுதான் அந்த சந்தேகம். இதுக்கு காரணம் என்னன்னா, நடக்கிற விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது அதிமுகவை அப்படியே ஓரம் கட்டிட்டு அந்த இடத்துக்கு பாஜக அண்ணாமலையை கொண்டு வருவதற்காக திமுக முயற்சி செய்கிறதோ, இதுதான் அவங்க சந்தேகத்துக்கு காரணமாக இருக்கிறது. பட் நான் என்ன பார்க்குறேன்னா, நீங்கள் அதிமுகவை ஒதுக்குங்க, ஆனால் அந்த இடத்துக்கு வந்து பாஜகவையோ அண்ணாமலையோ கொண்டு வரணும்னு திமுக நினைக்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? ஏன்னா அண்ணாமலையை இவங்க வந்து புஷ் பண்ணணும் அப்படின்னு திமுக நினச்சாங்கன்னா அது நமக்கு நாமே தோல்வியை தேடிக்கிற வழியாக தான் இருக்க முடியும். அதிமுக பாஜக ரெண்டுத்தையும் ஒதுக்கணும்னு தான் அவங்க ட்ரை பண்ணணுமே தவிர, எதுக்காக பாஜக அண்ணாமலை அவர்களை புஷ் பண்ண வேண்டும்? இதுதான் என்னுடைய சந்தேகம். இதில் இப்போ அந்த தர்மபுர ஆதீனம் விஷயமா எடுத்துக்கோங்க, அந்த பட்டின பிரவேசம், இதற்கு வந்து தடை விதித்தார்கள். சரி, அந்த அதிகாரி தான் அந்த தடை உத்தரவு கொடுத்தார், அமைச்சர் லெவலில் வரல. நம்ம அப்போவே சொல்லியிருந்தோம், எப்படி இருந்தாலும் இந்த தடை வந்து விலக்கிக் கொள்ளப்படும், பட்டின பிரவேசத்துக்கு அனுமதி கொடுக்கப்படும், இப்படித்தான் வந்து அரசோட முடிவு இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஒரு சாதாரண மனுஷனான எனக்கே தெரிஞ்ச விஷயம் திமுக தலைமையில் தெரியலையா? நம்ம அதில் இன்னொன்று சொல்லியிருந்தோம், அப்படி தடை விலக்கிக் கொள்ளப்பட்டதும் அப்போ என்ன ஆகும், மக்கள் கருத்துக்கு அரசாங்கம் பணிந்து விட்டது, இப்படித்தான் ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். இப்போ அதுதான் நடந்திருக்கின்றது. அதில் ஒரு ஜியர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், அப்புறம் ஆதீனங்கள்லாம் வந்து இல்லை அவர் சொன்னது சரியில்லை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இப்போ வந்து அனுமதி கொடுத்ததுக்கு நன்றி, நல்லாசிகள் அதெல்லாமும் சொல்லியிருக்காங்க. பட் இத்தனை வருஷமாக நடந்திருந்தது, அதை தடை போட்டு அதுக்கப்புறமா பர்மிஷன் கொடுக்கறதுன்றது சரி ரைட்டு, அது ஆதீனங்களுக்கும் அரசுக்கும் இடையில் நடந்த பேச்சுவார்த்தை, அதை பற்றி நம்ம எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதில் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, இந்த பட்டின பிரவேசம் நிகழ்ச்சிக்கு பதிலாக வேறு ஏதாவது நிகழ்ச்சியை வருகின்ற காலங்களில் யோசிக்க வேண்டும் அப்படின்னு. அந்த லைட்டர் வைன், பட்டின பிரவேசம் ஏன் பிடிக்கலை அப்படின்னா, நண்பர் சொன்னார், அந்த பட்டின பிரவேசம் படம் ரொம்ப அழுவாச்சியாக இருக்கும், அதில் வந்து அந்த மஸ்ட்ரோல் ஊழல் வேற வருது அப்படின்னாரு. அப்போ அதுக்கு பதிலாக, அதுக்கு நண்பரே சொன்னார் ஒரு ஆப்ஷன், பட்டினத்தில் பூதம் போடலாம், அது வந்து ரொம்ப காமெடியாக இருக்கும் அப்படின்னு. ஜோக்ஸ் அபார்ட், இது இந்து மதம், அது சம்பந்தப்பட்ட ஒரு ஆதீனம், இதில் நடக்கிற ஒரு நிகழ்வு, 400-500 வருடங்களாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் இதை கையில் எடுத்துக்கினாரு, ஏன் வந்து கலைஞர் காலத்திலலாம் இது நடக்கலையா, அவர் எப்படி அனுமதி கொடுத்தாரு அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு இவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்க, இதுதான் ஏடாகூடமாக மாட்டிக்கிறது, இது வாரிசுன்னு வரும்போது இதுதான் பிரச்சனை. இதே கட்சியுடைய வேறு தலைவராக இருந்தால் சரிங்க, அது அவரோட கொள்கைங்க, இது என்னுடைய கொள்கைங்க, இவர் புதிய முறையில் வழிநடத்தி செல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் அப்பா புள்ளை அப்படின்னு வரும்போது, இல்லை இல்லை அப்பா கொள்கை வேறு என் கொள்கை வேறெல்லாம் சொல்ல முடியாது, இதுதான் வாரிசு அரசியலில் ஒரு பெரிய சிக்கலுங்க, நானே பல்லக்கு தூக்குவேன் அப்படின்னு அண்ணாமலை களத்தில் இறங்கினார். இப்போது இந்த அரசாங்கம் இந்த தடையை விலக்கி கொண்டார்கள், சரி. ஆனால் இது ஏதோ ஆதீனங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, அதனால் முதல்வர் முடிவெடுத்தார், தடையை விலக்கி கொண்டார் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. பாஜக களத்தில் இறங்கியது, அண்ணாமலை நானே நேரடியாக பல்லக்கு தூக்குவேன்னு இறங்கினார், பெரிய அளவில் எதிர்ப்பு எல்லா மட்டங்களிலும் எழுந்தது, அதனால் அரசாங்கம் பணிந்தது, இதுதான் இன்றைக்கி மக்கள் மத்தியில் உண்டாகி இருக்கிற இம்ப்ரெஷன். இது தேவையா திமுகவுக்கு? ஆனால் இதை ரொம்ப சோக்காக டேக்கிள் பண்ணிருக்கலாங்க. இங்கே தான் வந்து கலைஞர் இல்லாத குறையை திமுக உணர்கிறது. சரி, என்ன இருந்தாலும் அவருடைய டாக்டிக்ஸ் அப்படின்றது வந்து அவ்வளோ சுலபத்தில் எல்லாருக்கும் வந்துடாதுங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கணும்னா, அதிகாரி தானே தடை உத்தரவு போட்டார், சரி ஆதீனங்கள்லாம் வந்து இது வந்து தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னு கோரிக்கை வச்ச உடனே, இந்த எதிர்ப்பு பெருசாவது, அண்ணாமலை அவர்கள் களத்தில் குதிக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே டகால்னு அந்த அதிகாரியை மாற்றிட்டு, இந்த பாருங்க இது வந்து அமைச்சருக்கும் தெரியாது முதலமைச்சருக்கும் தெரியாது, தன்னிச்சையாக அவர் நடந்து கொண்டார், அதனால் வந்து அவரை நாங்கள் பணிமாற்றம் செய்து விட்டோம், தடை விலக்கிக் கொள்ளப்பட்டது அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த யோசனையை செயல்படுத்த முடியாமல் அமைச்சர் வந்து கருத்து சொல்லிட்டார், அதனால் இது அதிகாரி தலைமையில் இந்த பழியை போட முடியாமல் போயிடுச்சு. இதெல்லாம் முன்கூட்டியே யோசிச்சிருக்கணும். சரி, அப்போ அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், இவங்க வந்து தடையை விலக்கினாங்கள்ல, அப்போ என்ன சொல்லியிருக்கணும், அரசியல்வாதிகள் பல்லுக்கு தூக்கக்கூடாது, வெளியாட்கள் யாரும் வந்து பல்லக்கு தூக்கக்கூடாது, ஆதீனத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான், அந்த ஆதீனத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் பல்லக்கு தூக்கலாம் அப்படின்னு ஒரு கண்டிஷனை சேர்த்து போட்டிருந்தாங்கன்னா நாளைக்கு சொல்லிக்கலாம், இந்த பாருங்க
இவங்க வந்து பட்டண பிரவேசம் நிகழ்ச்சியை அரசியலாக்க பார்த்தார்கள். பாசக வந்து கோவில்களில் நுழைய முயற்சித்தது, அதனால் வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்தோம். இப்போ பாருங்கள், அரசியல்வாதிகள் யாரும் உள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஜனங்கள் வந்து யோசிக்கவே மாட்டாங்க. ஏங்க, தடை போடுறதுக்கு முன்னாடி பாஜகவோ அண்ணாமலையோ பட்டண பிரவேசம் பற்றி பேசவே இல்லை, நாங்கள் பல்லுக்கு தூக்குறோம்னு சொல்லவே இல்லை. நீங்கள் தடை போட்டதுனால தானே அவங்க உள்ளே வரேன்னு சொன்னாங்க. இப்போ என்னடானா அரசியல்வாதிகளை உள்ளே நுழையாமல் தடுப்பதற்காக அப்படின்லாம் சொல்கிறீங்களே. இந்த மாதிரிலாம் யோசிச்சுருந்தா நம்ம எங்கேயோ போயிருப்போம். அதனால் அந்த கவலையும் வேண்டாம். உடனே நண்பர்கள் என்ன கேட்காதீங்க, என்ன சார் யோசனை யோசனையாக கொடுத்துருக்கிறீங்கன்னு, மேட்ரு முடிஞ்சு போச்சு. அதனால் இனிமே வந்து இந்த யோசனையினால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. பட் இது வந்து சாதாரண ஒரு நம்ம தமிழ் சினிமா கதை வசனம் எழுதுகிறவங்க கூட இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வைக்கலாம். சரி, தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, அரசியல்லையும் கதை வசனகர்த்தாக்களுக்கு பெரிய பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது அண்ணாமலை அவர்கள். இது ஒரு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்னு தான் சொல்லணும், பட் அ மேசிவ் ஸ்ட்ரைக் இன் தட். மாமல்லபுரத்தில் தமிழக சட்டசபை கட்டடம் கட்டுவதற்கு அரசாங்கம் பிளான் பண்ணியிருக்குது. அதனால் ஒரு சில அமைச்சர்கள் பினாமி பேரில் ஏராளமான நிலங்களை வாங்கி குவிக்கிறார்கள். இந்த சட்டமன்ற கட்டடத்துக்கு என்னவோ ஒர 6,000 ஏக்கரோ என்னவோ தேவைப்படும் அப்படின்ன மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து பெரிய ஊழல் அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த தெலுங்கு படம் ஒன்று, மிடில் கிளாஸ் மெலடிஸ், ஆமாம், அதில் வந்து எம்எல்ஏ ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு இன்சைட் இன்ஃபர்மேஷன் கிடச்சி ஏராளமான நிலத்தை வாங்கி போடுவார். அந்த நிலம் வேலை ஏறிடும். அங்கே ஹீரோவோட அப்பாவுக்கு ஒரு துண்டு நிலம் இருக்கும், அதை நம்பி பொண்ணு கொடுக்குறேன்னு வருவார் சொந்தக்கார். அதுக்கப்புறம் அது ஏதோ கோர்ட்டில் கேஸ் வந்து அந்த பிளான்லாம் மாறி போயிடும். அப்புறம் நிலம் வேலை ஊற்றிக்கும் அப்படின்னு வருங்க அந்த படத்தில். இப்போது இதில் வந்து சட்டமன்ற கட்டிடம் கட்டுவதற்கு நிஜமாகவே அரசாங்கம் பிளான் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை இது அண்ணாமலை அவர்கள் வந்து யாரோ கொடுத்த செய்தியின் பேரில் இந்த குற்றச்சாட்டையும் கூறியிருக்கலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி நான் வேறு விஷயத்தை பார்க்குறேன். பொதுவாகவே அரசு ஊழியர்கள் எல்லாமே வந்து திமுகவுக்கு ஆதரவு, கலைஞருக்கு ஆதரவு அப்படின்றாங்க ஒரு கருத்து இருக்குது. இது எம்ஜிஆர் காலத்துக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி ஒரு கருத்து வந்தது. எம்ஜிஆரும் கலைஞரும் ஒரே கட்சியில் இருந்தப்போ இந்த மாதிரி கிடையாதுன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அப்போ எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் ஏன் இந்த மாதிரி டேர்ன் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலைஞர் அவர்கள் பதவியை விட்டு வந்த பிறகும் கூட அவருக்கு விசுவாசமான சில அரசு ஊழியர்கள் அதிகாரிகள் அவங்கெல்லாம் வந்து பதவியில் இருந்தாங்க. அவங்க மூலமாக ஒரு சில தகவல்கள் இவருக்கு அப்பப்போ வந்துகிட்டே இருக்குங்க. இந்த பால் கமிஷன் அறிக்கை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அரசாங்க ரகசியங்கள்னு நினச்சிட்டு இருக்க விஷயங்கள்லாம் கலைஞர் அவர்களுக்கு தெரியுதுன்னு போது அப்போது எம்ஜிஆர் அவர்களுக்கு நேச்சுரலி ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யும். அதனால தான் அவர் என்ன பண்ணார், இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வெண்ட்லாம் வந்து அவங்களுக்கு விசுவாசமாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக செய்ய வேண்டாம் அப்படின்னு அதிமுக ஒரு நிலை எடுக்க வேண்டியதாக போச்சு. இதை வந்து கலைஞர் சாதகமாக பயன்படுத்தினார். அது ஏதாவது ஒரு சலுகைகள் அதெல்லாம் வந்து அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்படாமல் இருக்கும். இவர் ஆட்சிக்கு வந்தவுடனே ஏதோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துருவாரு. அப்போ அரசு ஊழியர்கள்லாம் என்ன நினைப்பாங்க, பற்றியா திமுக வந்தாதான்ப்பா நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அது அப்படியே ஒரு விஷய சைக்கிளாகவே போயிட்டு இருந்ததுங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் வந்த பிறகு அந்த அரசு ஊழியர்கள் ஸ்ட்ரைக்கு, வேலை நீக்கம் அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்காங்க. இதுவும் வந்து திமுகவுக்கு சாதகமாக அமைந்து விட்டது. அதனால் அரசு ஊழியர்கள் அப்படின்னா அவங்க திமுகவை நம்பினால் மட்டும்தான் சலுகைகள் கிடைக்கும் நிலை வந்துருச்சுங்க. ஆனால் காவல்துறையில் இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் மீது ஒரு பெரிய மதிப்பு மரியாதை வச்சுருக்காங்க. ஏன்னா எங்கள் ஜாதி போலீஸு காகிசொகா போட்டவர், அந்த ஒரு அஃபினிட்டி இன்னும் இருக்குங்க. ஏன்னா அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது நம்ம வந்து 3 தொகுதி போயிருந்தாங்க, வானதி சீனிவாசன் அவர்கள், அதுக்கப்புறம் எல் முருகன் அவர்கள், அப்புறம் அண்ணாமலை அவர்கள். இதில் அண்ணாமலை அவர்கள் தொகுதிக்கு போகும்போது அவருடைய தொகுதி அலுவலகம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியலைங்க. ஏன்னா அது ஒரு சின்ன கிராமம் அது. அப்போது அங்கே இருந்த ஒரு காவலர்கிட்ட கேட்டோம், அண்ணாமலை அப்படின்னு பேரை சொன்ன உடனே அப்படியே கொஞ்சம் அப்படி வரப்பாக நின்றுட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இப்படி போங்க அப்படி போங்க அது போன கரெக்டாக எங்களுக்கு வழியை சொல்லி கொடுத்தாரு. அண்டு அந்த வழியை சொல்லும்போதே அவர் முகத்தில் ஒரு பெருமிதம் இருந்ததை என்னால் பார்க்க முடிஞ்சுது. இதில் பாருங்கள், ஒருவேளை இந்த மாதிரி ஒரு மேசிவ் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருந்ததுன்னா இந்த தகவல் சோர்ஸ் அந்த அலுவலகத்திலேருந்து தான் வந்திருக்கணும், ரைட்டா? அப்போது நேச்சுரலி இந்த பழைய பென்ஷன் ஸ்கீம் கிடையாது, மற்ற சலுகைகள்லாம் கிடையாது அப்படின்னும்போது அரசு ஊழியர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்குது, அதனால் இந்த மாதிரி நடக்குதோ அப்படின்னு திமுகவுக்கு ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யும். இது வந்து அன்றைக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்த சந்தேகம் மாதிரி, எப்படி காலம் மாற மாற காட்சிகளும் மாறுது பார்த்தீங்களா,
இது வந்து திமுகவுக்கு நல்லதல்ல, ஆனா இது அவங்க சரி செய்யவும் முடியாது. இவங்க கேட்குற மாதிரி பழைய பென்ஷன் ஸ்கீம் எடுத்து கொடுக்க முடியுமான்னா சான்ஸே கிடையாது. பழைய பென்ஷன் ஸ்கீம் மட்டும் வந்ததுனால் அரசாங்கத்தோட கடன்றது வந்து இன்னும் பல ஆயிரம் கோடி அது பாடி ஏறினே போகும். இந்த புது பென்ஷன் ஸ்கீமில் என்ன மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கணுமே தவிர அதை விட்டுட்டு பழைய பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு பிடிச்சி தோங்கிறது சரியில்லை. இதை சரியான விதத்தில் எடுத்து சொல்லணும். இது வந்து சட்ட சிக்கல் அப்படின்றதெல்லாம் வந்து சரி வராதுங்க. ஆனால் புது பென்ஷன் ஸ்கீமும் வந்து முழுக்க முழுக்க அவ்வளோ நல்லது அப்படின்னு நான் ஏற்றுக்க மாட்டேன். அதுலேயும் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வரணும். ஆனால் அதை பற்றி யாருமே பேச மாட்டேன்றாங்களே, பழசா புதுசா இதை பற்றி தான் பேசினுக்கிறாங்க. ஒன்று புதுசு வானவே வானா பழசுக்கு போன்றாங்க, இல்லை எனக்கு புதுசு தான் வேணுன்றாங்க. அந்த பயம் மீடியாவா இல்லைங்க, புது பென்ஷன் ஸ்கீமில் என்ன பிரச்சனை இருக்குது, சரி அதை எப்படி மாற்றலாம். ஒன்று வானாங்க, 10% வந்து எம்ப்ளாயி சைடில் பிடிக்கிறாங்க, 10% வந்து கவர்மெண்ட் சைடில் கான்ட்ரிபியூஷன் இருக்குது. நீங்கள் எதுக்கு இன்னொன்னவோ வந்து அந்த ஸ்கீமில் போடுறோம் இந்த ஸ்கீமில் போடுறோம்லாம் இது பண்ணிட்டு இருக்கிறீங்க. வெறும் ரெக்கரிங் டெபாசிட்டில் போடுங்க, அதை வந்து எம்ப்ளாயி ரிட்டையர் ஆகும்போது தான் எடுக்க முடியும்னு சொல்லிடுங்க. முடிஞ்சு போச்சு மேட்ரு, அந்த அமௌண்ட் எவ்வளோ வரும்னு கால்குலேட் பண்ணி பாருங்கள். இந்த புது பென்ஷன் ஸ்கீமில் எனக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதை விட வந்து அது ஈக்குவலாக வரும் இல்லை அதிகமாகவே வரும். ஏன் இந்த யோசனை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல, யாரும் யோசிக்கிறதே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதுதான் பிரச்சனை. அடுத்ததாக அண்ணாமலை அவர்கள் ஒரு அதிரடியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருங்க. ஓகே ஓகே, ஒரு கல் ஒரு கண்ணாடி ஞாபகம் இருக்கா? ஒரு செங்கல்லை எடுத்து ஆட்சியே கவிழ்த்தவர் அப்படின்னு புகழப்பட்டவர் அண்ணன் உதயநிதி அவர்கள். ஆனால் அந்த செங்கல்லை கையில் கூட தொடாமல் வாய் வார்த்தையிலேயே ஒரு செங்கல்லை வச்சு ஒரு அதிரடி காட்டியிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். அவர் என்ன சொல்லியிருக்காரு, லூலு மால் தமிழகத்தில் ஒரு செங்கல்லை கூட வைக்க முடியாது அப்படின்னு தடாலடி அடிச்சிருக்கார். அவர் சொல்கிறார், இது பாருங்கள் இந்த லூலு மாலோட நிறுவனர் அவருக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்களுடைய பிஸ்னஸ் மாடல் அது வந்து இங்கே எத்தனை அண்ணாச்சி கடைகள் எத்தனை கடை வச்சிருக்க அக்காக்கள் அவங்கெல்லாம் பாதிக்கப்பட போகிறாங்க, அதனால தான் நாங்கள் எதிர்க்கிறோம், ஒரே ஒரு செங்கல்ல கூட வைக்க எங்கள் பாஜக அனுமதிக்காது. இதுதான் அவருடைய அதிரடியான ஸ்டேட்மெண்ட். இப்போது பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நேரத்தில் திமுக கிட்டேருந்து ஒரு தடாலடியான பதில் அறிக்கையை வந்திருக்க வேண்டாமா? இது என்ன ஊப்பி மாப்பின்னு நினச்சிங்களா? இது பெரியார் மண், திராவிட பூமி, பகுத்தறிவு பாசறை, நீங்கள் யார் செங்கலை வைக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு? நாங்கள் லூலு மாளிகையை கட்டுவோம், நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கோம், நாங்கள் மக்களுக்காக இது செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு தடாலடி பதில் வந்திருக்கணும்ல, வரலையே, சப்டியூடாக இருக்கு. ஈவன் சோசியல் மீடியாவில் வர சில செய்திகள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்கள் கர்நாடகத்தில் லூலு மால் இருக்குது, அப்போ ஏன் இங்கே இருக்கக்கூடாது? கர்நாடகத்தில் இருக்கும்போது அதையே வந்து அண்ணாமலை அவர்கள் எதிர்க்கலை அப்படின்னா, கர்நாடகத்தில் இருக்கிறத எதிர்க்கலை அப்படின்றதுனாலேயே இங்கே சும்மா இருக்கணும்னு அர்த்தம் கிடையாதுங்க. இப்போ கர்நாடகம் வந்து மேகதாது அணை கட்ட போகிறோம்னு சொன்னாங்க, அதை அண்ணாமலை அவர்கள் எதிர்க்கிறாரு. கர்நாடகத்தில் பாஜக அரசு தான் இருந்தாலும் அவர் எதிர்க்கலையா? அதனால் கர்நாடகாவில் அது மாதிரி இருக்குது இங்கே இது மாதிரி இருக்கக்கூடாதான்லாம் கேள்வி கேட்கக்கூடாது, ஜஸ்டிஃபிகேஷனே கிடையாது. அப்போ கர்நாடகாவில் இன்னும் பல விஷயங்களுக்கு தடை இருக்கிறது, அது ஏன் தமிழ்நாட்டில் இல்லைன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நமக்காக ஓணும் போது அந்த செலக்டிவ் பொங்கல் அப்படின்ற மாதிரி இதை எதை காமிச்சிக்கிறது, அந்த ஆர்கியூமெண்ட் சரி வராது. லூலு மால் மாதிரி எத்தனையோ மால்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது, அதனாலலாம் வந்து வேலைவாய்ப்புகளோ இல்லை வந்து வியாபாரமோ குறைஞ்சி போயிடுச்சா அப்படின்னு கேட்குறதும் ஒத்து வராதுங்க. ஏன்னா இந்த மால்கள் சூப்பர் மார்க்கெட் அது மட்டும் இல்லை, கூடவே இந்த ஆன்லைன் வணிகம், ஏன்னா அவங்க வந்து மளிகை சாமான்லேருந்து எல்லாத்தையும் டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் சிறு குறு வணிகர்கள் பெரியதாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றது அசைக்க முடியாத உண்மை, இதை வந்து யாரும் மறுக்க முடியாது. இது பூசணிக்காயில் ஒரு பெரிய டிராக்டரையே வந்து சோத்தில் மறைக்கிற விஷயமாக தான் அது இருக்கும். அதுவும் இந்த ஆன்லைன் வணிகங்கள் இப்போ 10 நிமிஷம் டெலிவரி, 20 நிமிஷம் டெலிவரி அப்படின்னு வேறு நிறைய விளம்பரங்கள் வந்து நிற்குதுங்க. அதனால் இந்த ஹை நெட்ஒர்த் இண்டிவிஜுவல் அப்படின்ற மாதிரி ஹை வேல்யூ கஸ்டமர்ஸ் நிறைய சாமான் வாங்கக்கூடியவர்கள், 2 கிலோ 3 கிலோ இப்படி ஒட்டு மொத்தமாக வாங்கக்கூடியவங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைனுக்கு போயிட்டாங்க. ஆனால் அன்னாடம் காட்சிகள், ஏழைகள் இவங்கள்லாம் அந்த 100 கிராம் 50 கிராம் வாங்குறவங்க இவங்க தான் இன்னும் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்க்கு வந்துட்டுருக்காங்க. அப்போது ஒரு சிறு குறு வியாபாரியோட டேர்ன் ஓவர் என்னவாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒரு கடையும் வச்சுக்கினு அதுக்கு வாடகை குத்துக்கின்னு அதில் குறைஞ்சது ஒரு ஆளாவது வேலைக்கு வச்சுக்கினாங்க, பொட்டலம் அடிக்கிறதுக்கு அதுக்குன்னு கரண்ட் சார்ஜ் இவ்வளோலாம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அது கடனுக்கு தான் வாங்குற மாதிரி இருக்கும் சரக்கெல்லாம். அப்போ கடனுக்கு வாங்குறாரு அப்படின்றதுனால சரக்கோட விலை கொஞ்சம் ஏற்றி தான் கொடுப்பாங்க, நம்ம ரெடி கேஷாக கொடுத்தா மட்டும்தான் விலையை கொஞ்சம் குறைப்பாங்க. அதனாலையும் ஆன்லைனில் இருக்க நிறுவனங்களோட இந்த சிறு குறு வணிகர்களோட போட்டி போட முடிவதில்லை. இப்படி பல முனை தாக்குதலை சந்தித்து வருகிறார்கள் சிறு குறு வணிகர்கள்.
அப்போ இந்த லூலு மால் வருது அப்படின்னும் போது நேச்சுரலி அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்க தானே செய்யும். ஆனால் வணிகர் சங்கம் இதை எதிர்த்து ஒரு கேள்வியும் கேட்கல. இதுதான் வந்து சிறு குறு வணிகர்கள்கிட்ட ஒரு பெரிய அதிருப்தியா இருக்கு. ஆன்லைன் வணிகத்தை தடை செய்ய வேண்டும், அதுதான் வந்து முதல்ல இவங்களுடைய வியாபார இழப்புக்கு காரணம்னு சொல்லிட்டு வரும்போது, இதே முதலமைச்சர், எந்த முதலமைச்சர் வந்து வணிகர் மாநாட்டை துவக்கி வைத்து நலத்திட்டங்களை எல்லாம் அறிவிக்கிறாரோ அதே முதலமைச்சர் தான் அமேசான் நிறுவனத்தின் பல லட்சம் சதுர அடி கொண்ட அலுவலகத்தை திறந்து வைக்கிறார். அப்போ இதை எப்படி எடுத்துப்பாங்க வணிகர்கள்? ஆனால் சரியான விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். ஒரு செங்கல்லை கூட வைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி திமுக என்ன நிலைமையில் இருக்காங்க அப்படின்னா, கம்மிங் பேக் டு கிரிக்கெட், ஆனால் இன்றைக்கி ஐபிஎல் இல்லை, டெஸ்ட் மேட்ச், 5வது நாள் செகண்ட் இன்னிங்ஸில் அந்த செகண்ட் பேட்டிங் டீம் இன்னும் 10 ஓவர்கள் பாக்கி இருக்குது. ஆனால் எடுக்க வேண்டிய ரன் 140, கையில் இருக்கிறது 2 விக்கெட். 10 ஓவரை எப்படியாவது நம்ம சமாளிச்சிட்டோம் அப்படின்னா ட்ரா ஆகிடும். ஆனால் விக்கெட்டை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் தோற்று போயிடுவோம். 140 ரன்லாம் எடுக்கிறது கஷ்டம். இந்த சிச்சுவேஷனில் ஒரு டீம் எப்படி ஆடுமோ அந்த மாதிரி தான் திமுக இன்றைக்கி நடந்துட்டுருக்காங்க. எதனாலன்னு எனக்கு புரியல நண்பர்களே, சரி நண்பர்களே. ஆனால் ரொம்ப காலத்துக்கு பிறகு அதிரடி அரசியலை தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்கள் மூலமாக நம்ம பார்க்குறோம். MS தோனி அவர்கள் கடைசி 2 ஓவரில் களம் இறங்கின மாதிரி. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.